வணக்கம் பிரதர். வணக்கம். வெரி ஹாப்பி டு மீட் யூ. தேங்க் யூ வெரி மச். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் வந்து நீங்கள் ஹெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி கிடையாது. யூ மோட்டிவேட்டட் லாட் ஆஃப் பீப்புள். ஓகே. ஒரு யூத்தாக ஒரு ஐக்கன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து சும்மா ஐக்கன் அசால்ட்டாக சொல்லிடுவாங்க, பட் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஹார்ட் ஒர்க் வந்து தெரியாது. பட் யூ லிட்ரலி ப்ரூவ்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும் ஒரு மனுஷன் எங்கே கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் நீங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய பேர்த்துக்கு ஹேமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனிதனை இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சிபிஎல் அப்படிங்கிற மூலமா தெரியும், ஆனா ஹேமச்சந்திரன் எங்கிருந்து வந்தாரு அப்படிங்கறது வந்து தெரியாதுங்க. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நீங்க சொன்ன ஹார்ட் ஒர்க்கிங் தான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஆச்சு. நான் வந்து பிறந்தது வந்து அரக்கோணத்துல வந்து ஒரு கண்டிகன் ஒரு வில்லேஜ் தான். ஸோ மை ஃபாதர் வாஸ் அ ஃபார்மர் அண்ட் எங்க ஃபேமிலியில அந்த வில்லேஜ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நான் தான். ஸோ அந்த ஒரு நான் படிச்சதான் தமிழ் மீடியம், பிளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன் நான். ஸோ இங்கிலீஷ் மீடியம்ல படித்தோம் ஃபர்ஸ்ட், ஆக்சுவலி ஃபிஃப்த் வரைக்கும். அப்பாவுக்கு வந்து அவ்வளோ வசதி கிடையாது, இ வாஸ் அ ஆர்டினரி ஃபார்மர். அதனால வந்து ரொம்ப கஷ்டம் வரும்போது நாங்கள் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரு ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் பண்ணார். அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய எனக்கு சைக்காலஜிக்கல்லாம் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷூ போட்டு போவாங்க, நம்ம வந்து போய் ஒரு மண் தரையில், அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல மண்ணில் தான் உட்காந்து படித்தோம். ஸோ தமிழ் மீடியம் தான் நான் படித்தேன், அதனால வந்து ஃபெயில் ஆயிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ பிளஸ் டூவில் வந்து எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில். ஸோ என்னோட மேக்ஸ் மார்க் எப்போ நான் இருக்குது 15 mark. ஸோ இப்பவும் ஃபெயில் தான். ஸோ அந்த மார்க்கில் நான் ஃபெயில். ஸோ அதனால நிறைய பேர் நான் எப்பவுமே ஒரு சொல்ல விஷயம் வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு வருஷம் நான் ஊரில் சும்மா இருந்தேன். அப்போ வந்து அப்போ தான் ரியலைசேஷன் ஆஃப் லைஃப் நடந்தது. ஸோ நம்மளுக்கு லைஃப்பில் வந்து எப்பவுமே வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் எப்போ தெரியும்னா, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இழைக்கும் போது தான். ஸோ அந்த அதில் வந்து நான் இழந்தது வந்து அந்த மார்க், ஐ மீன் பாஸ்ன்ற ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன். ஸோ அதில் ஒரு வருஷம் இருக்கும்போது நிறைய அவமானங்கள், சொந்தக்காரர் உங்களுக்கு தெரியும் ஒரு வெளியேனா ஒரு தோல்வி வந்து என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு. பட் எங்கள் அப்பா வந்து ரொம்ப கூப்பிட்டு வருத்தப்பட்டார், நான் தான் படிக்கல, நீயாவது படிக்கணும், நீ ஏதாவது பண்ணு, நான் ஒன்று எதுவுமே, அதாவது எங்கள் அப்பா என்னை திட்டில் அடிக்கல, எதுவுமே செய்யலை எங்கள் அப்பா அம்மா. ஒரே குறிக்கோள் வந்து பாஸ் ஆகணும்னு தான் இருந்தது. படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். ஸோ அந்த பாஸ் ஆகணுன்ற ஒரு வெறி வந்து டெய்லி படிச்சு எப்போ தான் படிச்சுட்டே இருந்து எப்படியாவது நம்ம பாஸ் ஆகணுன்றது வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், அது ஒரு பெரிய விஷயம், பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ பிளஸ் டூவில் ஃபெயில் ஆகிட்டு டிப்ளமோல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அதில் பேப்பர்லாம் வந்தது ஆக்சுவலாக. ஸோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இன் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும், நாட் ஃபார் என்டையர் இது, இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் வந்துட்டு 96% வாங்கினேன், அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. அதை யூஸ் பண்ணி ஐ ஜாயின்ட் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஃபர்ஸ்ட் 2001 நான் சென்னைக்கு வரேன். ஸோ சென்னை வந்து எனக்கு வந்து கனவு, அதாவது காலிவுட்ன்ற சொல்கிறோம்ல, இப்போ இப்போ காலிவுட் வந்து அசால்ட்டாக இருக்குது, நம்ம பிடிச்ச ஆக்டரை நம்ம அசால்ட்டாக பார்க்குறேன். இப்போ காலிவுட்ன்றது எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு ஆக்டரை வந்து சினிமாவில் பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டீங்க, எனக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து காலிவுட் பார்க்குற மாதிரி. அந்த மாதிரி நான் படத்துக்காகலாம் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து பார்த்துருக்கோம். ஸோ தேவி தியேட்டர்லாம் வந்து படம் பார்க்கறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது எனக்கு அப்போ. ஸோ அப்போ சென்னைக்கு வந்து 2001 ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கம்மிங் அண்ட் என்ட்ரிங் இன் டு அண்ட் இங்கிலீஷ் மீடியம், ஒரு எலிட் கிரசன்ட் வந்து நம்பர் ஒன் காலேஜ் அப்போ 1983 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ 2001 வந்து டாப் 10 இப்போ டாப் 10 இருக்கு. ஸோ கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நான் என்ட்ரு ஆகிறேன். எப்பவுமே வந்து லைஃப்ல வந்து நிறைய இந்த தற்கொலைலாம் பார்க்குறீங்கல்ல, அதில் நான் நிறைய அதை பற்றி பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். லைஃப்ல வந்து நிறைய கிராமத்துலேருந்து வரவங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 90% மார்க், 80% வாங்கி மார்க்கில் நிறைய இருப்பாங்க, ஆனால் லைஃப் ஸ்கில் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். எனக்கும் அது இருந்தது, டு பி ஃப்ரேங்க். ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினேன், பட் வந்து நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம், டிப்ளமோ கூட தமிழ் மீடியம் தான், டிப்ளமோவில் அப்போ தமிழ் மீடியம் இருந்தது, இப்போ இருக்கா எனக்கு தெரியல. எழுதுறது தான் தமிழ் மீடியத்தில் தான் எழுதுனாங்க. ஸோ அதாவது இங்கிலீஷ் எக்ஸாமெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் எழுதுவோம், பட் படிக்கிறது எல்லாமே தமிழ் தான். ஸோ பேசுறது, கான்வர்சேஷன் எல்லாமே தமிழ் தான். ஸோ ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு மாறுதல், கல்ச்சர் சேஞ்சுன்னு சொல்லுவாங்கிற ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷாக் இருந்தது எனக்கு. என்னன்னா, நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ரப்பர் செருப்பு போட்டுட்டு என்னோட பழைய பிக்சர் காதல் கொண்டு மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அதோட மோசம் நினச்சிக்குவாங்களேன். ஸோ பட் அப்போதான் நான் நினைப்பேன், தர்னு சார் பார்க்கும்போது கூட சொன்னேன், நான் உங்களோட இன்ஸ்பிரேஷன் சார்,
இப்போ வந்து அவரோட நான் வந்து மீட் பண்ணி பேசுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ இதுக்கு மெயின் கார் அது கல்ச்சுரல் ஷாக் எப்படி வந்ததுன்னா, ஒன்று இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், எல்லாமே எலிட், ஸ்கூட்டரில் வருவாங்க, பைக்கில் வருவாங்க, ஐ மீன் காரில் வருவாங்க, எனக்கு இங்கிலீஷும் பேச தெரியாது அவ்வளோவா. ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தது எனக்கு, அதாவது யார்கிட்ட பேசுறதுக்கு தயக்கம், கிளாஸ் ரூமில் வந்து ஸ்டாஃப் வந்து ஐ மீன் ப்ரொஃபஸர் வந்து வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டாலும் எனக்கு பயம் வந்துடும், ஐயோ இந்த ஸ்டாஃப் வந்து ஒரே ஏதாவது போகம் வந்து அழிஞ்சிடாதா அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ ஆனால் வந்து லைஃப்பில் வந்து ஜான் குவன்சி ஆடம் சொல்லியிருக்காரு, வென் யூ எக்ஸிபிட் யுவர் டேலண்ட் டூரிங் த அட்வர்சிட்டி தென் யூ ஆர் அ லீடர். உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போதும் நடந்ததுன்னா அதில் நீங்கள் எப்படி சமாளிச்சுட்டு வரீங்களோ அப்போ ஒரு பெரிய லீடர் ஆகிடுவீங்க. ஸோ லைஃப்பில் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது பெரிய லீடர் கிடையாது. நான் இப்போ இதான் அதாவது பிளான் பண்ணி நான் வந்து இதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. பிளான் பண்ணாமல் சில விஷயங்களை நீங்கள் வந்து சந்தித்து அது அந்த சவால்களை சந்தித்து நீங்கள் பெரிய ஆளாகிறதான் லீடர்னு சொல்லுவார். ஸோ அப்போ என்ன நடந்ததுன்னா, நான் வந்து செகண்ட் செமஸ்டர் படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ ஹி வாஸ் தி ஒன்லி பிரெட் வின்னர் ஆஃப் மை என்டையர் ஃபேமிலி. அவர் மட்டும்தான் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, அவரோட இன்கம்ல தான் இருந்தோம் நாங்கள். அதுவே பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்க, 100 ரூபாய் கூட ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். அவர் இறந்தோடனே எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் வந்து நீ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடு, அவள் தான். ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு ஒரு சைக்காலஜி. அப்பா இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் நீ தான் குடும்பத்தை பார்க்கணும், இனிமேல் படிக்க முடியாது, வருமானத்துக்கு வழிப்பார், அவ்வளோதான். பட் நான் வந்து எங்கள் அப்பாவுடைய லட்சியத்தை நான் அடையணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா வந்து ஒரு கிராஜுவேஷன் வாங்கணும், டிப்ளமோ வந்து கிராஜுவேஷன் கிடையாது, டிப்ளமோ தான். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணனா, எனக்குள்ளே இருக்கிற திறமை என்னன்னு நான் பார்த்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை அவங்களுக்கே தெரியாது, அது எப்போ வெளியப்படணும் அட்வர்சிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து திடீர்னு எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று நடக்கும், ஓகே, ஸோ அப்போதான் உங்களுக்கு இருக்கிற திறமை வந்து வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி நடந்த விஷயம் தான் எங்கள் அப்பாவுடைய இறப்பு. அப்படி இறங்கும் போது தான் என்ன நினச்சேன்னா, நம்மக்குள்ள டேலண்ட் என்னென்னா, சின்ஸ் ஐ ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அதனால் வந்து அது ஒரு பெருமையாக நினைக்கிறேன் நான் இப்போ தமிழ் மீடியம் படித்தது. ஏன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் மீனிங் தெரியணும். ஸோ நம்ம கிளாஸ்ல ஃபுல்லாக இங்கிலீஷ் தான், ஸோ எல்லா நோட்ஸ்லேருந்து எல்லாமே இங்கிலீஷ். அதனால் என்ன பண்ணுவேன்னா, கிளாஸில் வந்து டெய்லி நோட்ஸ் எழுதிப்பேன் நான். ஸோ என்ன ப்ரொஃபஸர் நடத்துகிறாங்களோ அந்த நோட்ஸ் எழுதிப்பேன். ஸோ ஏன்னா எனக்கு புரிகிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கிலீஷ் மீனிங்கை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சதுலாம் என்ன பண்ணேன்னா, நம்மே அது ஒரு புக்காக மாற்றலாம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு டிமாண்ட் எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிறது. அப்போ தான் ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது, ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீசஸோ எப்படி எப்போது தேவைப்படுது, ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லை, வாய்ப்பு, அது வந்து அப்போ எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாருமே ஒரு 5 நாளுக்கு முன்னாடி தான் படிப்பாங்க, நீங்கள் வருஷம் ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க. 5 நாள் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் மேலே எனக்கு ஒரு கோபம், பெரிய கோபம் என்னன்னா, எல்லாமே வந்து எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கு, எக்ஸாமுக்காக படி, லைஃப்காக படின்ற கான்செப்ட் கிடையாது. இல்லை படிக்கிறது அப்படிங்கிறதே பொய். இப்போ நான் 5 நாள் படிக்கிறது கூட அது எப்படின்னா அந்த நாள் வாமிட் பண்றதுக்கு தானே தவிர, அதை தாண்டி வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது கூட இல்லை. அதுதான் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தது. அப்போ அந்த 4 நாள் படிச்சு வாமிட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு கிடைச்சது. ஸோ எல்லாரும் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் படிக்கிறாங்க. எப்போ அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் புக் வந்து ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 5-6 books இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, இது யாருமே படிக்க மாட்டாங்க, எல்லாரும் நோட்ஸ் படிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து என்னன்னு சொல்லி எழுது தான். நம்ம ஏன் ஒரு மேடிஸ் கோனாருன்னு நீங்கள் கேட்டுப்பட்டீங்க, அந்த காலத்துலலாம் கோனாரு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் எனக்கு மைண்டில் வந்தது. ஸோ நம்ம ஏன் வந்து ஒரு கோனார் மாதிரி ஒரு கைட் மாதிரி போடக்கூடாது, எல்லாரும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு தூக்கி போட்டுடலாம். அப்போ ஸ்டார்ட் பண்ணதான் வந்து மேடிசின்னு ஒரு கான்செப்ட் நான் கிரியேட் பண்ணேன். மேடிசி நாங்க 2001 எப்போ வந்து முதல் முதல் செல்போன் வாங்க போறோம் அப்படின்னு நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தா படிச்சிருப்பீங்க, நீங்க மேடிசி புக்ஸ் சொல்லிட்டு சாண்டில் புக் எழுதிருக்கீங்க. ஆமா. ஸோ ஃபஸ்ட் ஒரு புக் எழுதினேன் நான், மேடிசி விஷுவல் ப்ரோக்ராமிங் ஒரு புக் எழுதி நான் பப்ளிகேஷன் கிட்ட போயிட்டு சொல்றேன், சரி இந்த மாதிரி நான் புக் எழுத போறேன், இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா. அவர் வந்து திட்டுறாரு, நீ ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீ புக்கு இருந்தால் யாருப்பா படிப்பா, இதெல்லாம் வேலைக்காகாது, எல்லாம் ஃபாரின் ஆத்தர்ஸ் தான் படிப்பாங்க, இன்ஜினியரிங் பசங்கள்லாம் ஆர்ட்ஸ் மாதிரி கிடையாது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்க மாதிரி கிடையாது, இன்ஜினியரிங் பசங்க ரொம்ப அறிவாளிங்க, அதனால் வந்து ஒன்லி ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் தான் படிப்பாங்கன்னு சொன்னால், இல்லை சார் இதுதான் டிமாண்ட், ஒரே ஒரு புக்குன்னா. அவர்கிட்ட ஒரு மாதம் ஃபுல்லாக அழிஞ்சிருப்பேன் நான். அவர் ஸ்வாதி பப்ளிகேஷன் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கு, இப்போ கூட இருக்காது. அவர் வந்து வெறுப்பில் வந்து சரிப்பா அவங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சரி ஒரே ஒரு புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புக்கு, அந்த புக்கு இப்போ கூட இருக்குது என்கிட்ட, விஷுவல் ப்ரோக்ராம் ஒரு புக் எழுதினேன். ஸோ அதை வந்து அவர் வந்து பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார். அது வரைக்கும் அவர் ஃபாரின் ஆத்தர் புக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தார், அதுதான் அவரோட வேலை, பிஸ்னஸ். இந்த புக்கு ரிலீஸ் ஆன ஒரு வாரத்தில் 1000 books வித்துருச்சு. அப்பா அவருக்கே ஒரு ஷாக்கு. அப்போதான் ஈ அண்டர்ஸ்டூட், ஓகே பெரிய டிமாண்ட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணார், 1 வருஷத்துக்கு நீ வந்து என்கிட்ட மட்டும் தான் புக் எழுதுன்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போத்துலேருந்து நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு 25 புக்கு எழுதியிருக்கேன். ஸோ அந்த பணத்தில் படித்து நான் வெளியே வந்தது தான் இந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லைஃப்பில் வந்து என்னை பொறுத்தவரை நீங்கள் அங்கேயே ஜெயிச்சிட்டீங்க. அதாவது ஃபஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு அதாவது ஒரு மார்க்கெட், அதுதான் நான் எதுக்கு இது சொல்லுறேன்னா, பிஸ்னஸ்ல வந்து முக்கியமான விஷயம் வந்து மார்க்கெட்ல வந்து என்ன தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே, நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இது வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இருக்கு, மார்க்கெட்ல ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது, அதை மூணு கனெக்ட் பண்ணதுனாலதான் வந்து ஒரு பெரிய சக்சஸ் வந்தது ஃபர்ஸ்ட். ஸோ அதை வச்சு நான் வந்து பணம் பண்ணி, ஸோ என் புக்ஸ்லாம் என் காலேஜ் பசங்களே படித்தாங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க, நான் வந்து பாஸ் ஆகிறேன்னா அது நீ தான் காரணம் அப்படிலாம் எழுதுவாங்க, ரொம்ப சென்டிமெண்ட்டாக. ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு லைஃப்பில் வந்து பெரிய சக்ஸஸ். ஸோ அதாவது லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் வந்தால் அது எப்படி ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ் ஆக்குறதுன்றது, அதுதான் என்னுடைய ஒரு 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 பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து என்னோடய காலேஜ் தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. நான் இப்போ கூட அந்த சேர்மேன் வந்து எனக்கு இப்போது நல்ல ஃப்ரெண்டு, ஸோ அப்துல் காதர். ஸோ அவர் நாங்கள்லாம் ஒரு ஃபோரத்தில் இருக்கோம், சென்னை ஏஞ்சல்ஸ்னு ஒரு ஃபோரம். ஸோ வி டூ இன்வெஸ்ட் இன் ஸ்டார்ட் அப் கம்பெனி, சேர்ந்துருக்கும், அதை நான் மெம்பர் இப்போ. ஸோ அது அவரும் மெம்பர். ஸோ அது ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஈக்குவலாக வந்து ஒரு சேர்மன் கிட்ட வந்து சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறன்றதே ஒரு 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 விஷயம். ஸோ அதுதான் லைஃப்பில் நடந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஸோ எனக்கு ரொம்ப அதுதான் வந்து எனக்கு வந்து தைரியம் கொடுத்தது. அதாவது லைஃப்ல வந்து எதை வேணா சாதிக்கலாம், நீங்க என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஜீரோக்கு வந்தாலும் மேலே வந்துடலாம் அப்படின்னு. நம்ம பர்சினால் என்ன நடக்கும், ஜீரோக்கு போகிற வந்தோம். ஸோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டெம்ப்ளேட் லைஃப் ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு எப்படின்னா ஒரு 12th, அப்புறம் சர்டன் மார்க்ஸ், அப்புறம் ஒரு சர்டன் காலேஜ், அதுலேயுமே சர்டன் டிகிரி தான், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்டர்னான ஒரு சாஃப்ட்வேர் ஜாபோ சம்திங். இன்னோவேஷன் அப்படிங்கறதுக்கான ஸ்கோப் அப்படிங்கறதே வந்து ஒரு 5% கூட இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம், நம்ம சென்னை ஃபிளட்ஸ் வந்துச்சு, இங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களோட கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 கார் போயிருக்கும், ஒரு மழை தண்ணி வந்து உள்ள போன கார் ஸ்டார்ட் பண்ண கூட தெரியல. ஏன் இது எங்க வந்து ஒரு சிஸ்டமா நம்ம தப்பு பண்றோம் நினைக்கிறீங்க? சிஸ்டமா, எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஸோ வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஓகே, வள்ளுவர் தான் என்னோட ஃபிலாசபர்னு சொல்லலாம், அவர் தான் எனக்கு தெய்வம் மாதிரி நினச்சிக்கொண்டேன். அவருடைய குரல்லேருந்து தான் நான் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அவர் ஒரு குரல் சொல்லியிருக்கார் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பற்றி, இது 2600 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. த நாலேஜ் வாட் யூ பொசஸ், வேர்ல்டு சேஞ்ச் ஆகச்சேன்னா அதை அடாப்ட் ஆகணும், அதுதான் அதோட குரல். ரெண்டே லைன் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பற்றி இப்போ நிறைய புக்ஸ் எழுதுறாங்க, அதுக்குன்னு ஒரு பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ரெண்டே லைனில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அது இப்போ இல்லை. என்ன ஆகுதுன்னா, எஜுகேஷன் ஹஸ் பிகம் வெரி கமர்ஷியல். அதாவது நீ இது படித்தேன்னா நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நீ இது படித்தேன்னா உன் லைஃப்பில் வந்து உன்னுடைய ஒரு ஒரு ஹியூம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நீ சொந்தமாக ஒரு விஷயத்தை அடையலான்ற விஷயத்தை நிறுத்திட்டாங்க. ஓகே, என்ன ஆச்சுன்னா, வி வாண்ட் டு டேக் சம்திங் டு வித் அவர் இண்டிவிஜுவல் பிராண்ட். ஹியூமன்ன்ற பிராண்டுக்கு நிறைய டேக்ஸ் தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டேக்கு தான் மதிப்பு தராங்களே தவிர அந்த இண்டிவிஜுவல் ஹியூமனுக்கு மதிப்பு தரதில்லை. எப்படி வந்து பாடி வந்து சோல் உயிர் போயிடுச்சுன்னா பாடிக்கு மதிப்பு, அந்த டேக் இல்லைன்னா மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு சொசைட்டி. அதுதான் ரியாலிட்டி, டு பி ஃப்ரங்க். இப்போ எனக்கே கூட ஒரு டேக் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு விஷயம் பண்ண முடியுது, நம்ம நல்ல விஷயம் கூட. அந்த டேக் தேவைப்படுது, ஆனால் அந்த டேக் வந்து எந்த வழியில் அடையணுன்றது தான் இம்பார்ட்டன்ஸ். அந்த டேக் வந்து ரொம்ப கமர்ஷியலாக ஆர்டிஃபிஷியலாக இப்போ அடையிறாங்க, விச் இஸ் நாட் குட். ஸோ இப்போ வந்து இதே விஷயத்த நான் வந்து ஒரு டிப்ளமோ ஃபெயில் ஆகும்போது இல்லை ஸ்கூல் ஃபெயில் ஆகும்போது சொல்லி தான் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு வந்து ஏமச்சந்திரன் வந்து ஓரளவுக்கு தெரியும் பர்சன் ஒரு டேக் இருக்கு இல்லையா, அந்த டேகுக்காக தான் எல்லாரும் அலையிறாங்க. ஆனால் அந்த டேகுக்கு அலையும் போது அவங்க மெத்தடாலஜிஸ் வெறிடுவாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, எக்ஸாமுக்காக படிக்கிறது லைஃப் ஸ்கில்ல வந்து மறந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து யவ் டு, அதாவது மால்கம் ஃபோப்ஸ் சொல்வார், ஃபோப்ஸ் மேக்ஸினுடைய ஃபவுண்டர், ஓகே, The real purpose of education is to replace your closed mind with open one. நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு உள்ளே போகும்போது நம்ம மைண்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், எந்த ஒரு அவேர்னஸும் இருக்காது, நம்மளுக்கு வந்து தெரியாது எதை பற்றியும். அதை ஓப்பன் பண்ணுறதா எஜுகேஷன். அதுக்கப்புறம் அவேர்னஸ் வந்தோடனே நீ எப்படி வந்து அந்த நாலேஜை யூஸ் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறியோ, ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுற, அது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ என்ன இந்த க்ளோஸ்ட் மைண்ட் இருக்குல்ல, உள்ளே போனால் இன்னும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீ இதுதான் படிக்கணும், நீ ஐஐடி போகணுன்னா இந்த புக்கு படிக்கணும், நீ இந்த கோர்ஸ், இந்த டிமாண்ட் ஒன்று கிரியேட் பண்ண எழுதுவாங்க இல்லையா, அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப எரிச்சல் வரும். இந்த வருஷம் ஐடி கோர்ஸ் எடுங்க, இந்த வருஷம் சிஎஸ்சி கோர்ஸ் எடுங்க. ஸோ லைஃப் இஸ் நாட் ஃபார் எஜுகேஷன், நாட் ஃபார் தட் பர்பஸ். எஜுகேஷன் இஸ் அ பர்பஸ் வேர் யூ கெயின் சம் அவேர்னஸ் அண்ட் நாலேஜ் அண்ட் கிரியேட் இம்பாக்ட் இன் தி சொசைட்டி.
புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் வந்து இது மெயின் காரணம் வந்து நம்ம நிறைய அந்தந்த புதிய தலைமுறையில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் வந்து நீங்கள் இப்போ சிம்பிளாக நான் சொன்னோம்னா, நான் காலேஜ் போகிறேன், மூணு வருஷத்தில் நான் வெறியும் போது மூணு விஷயம் எனக்கு தெரியணும். ஒன்று வந்து எனக்கு என்ன திறமை இருக்குது, எதில் எனக்கு வந்து ஆர்வம் இருக்குது, எதில் பேஷன் இருக்குது, நான் அதை எப்படி வந்து அச்சீவ் பண்ண போகிறேன். ரெண்டாவது மேக் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் தி காலேஜில், காலேஜில் வந்து நான் எத்தனை ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஹியூமன் ரிலேஷன்ஷிப் நெட்ஒர்க்கிங் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறேன் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த மூணு விஷயம், ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன். ஒன்று வந்து எனக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகே அது வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும், அது எனக்கு இதில் தான் பேஷன் இருக்குது, இதில் ஆர்வம் இருக்குது, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது. ஒன்று. ரெண்டாவது வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் வேணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், உங்களுக்கு ஒரு நெட்ஒர்க் வேணும், கனெக்ஷன் வேணும். நான் எத்தனை ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க போகிறேன், எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க போகிறேன். மூணாவது வந்து அந்த பேஷன் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுதான் டெம்பரரியா. ஓகே மூணு வருஷம் ட்ரை பண்ண, நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் எனக்கு வந்து மூவி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பேஷன் சார், த்ரீ இயர்ஸ் ட்ரை பண்ண போறேன், அது நடக்கலன்னா நான் வந்து மறுபடியும் வேலைக்கு போயிடுவேன். அங்கேயே நீங்க ஃபெயில் ஆயிருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்னோட பேஷன் வந்து சக்சஸா கன்வெர்ட் ஆகும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே எனக்கு இருந்தது, நான் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் அ வெரி மல்டிநேஷனல் கம்பெனி அல்கட்டல் லூசன் சொல்லிட்டு, என்னை ஆக்சுவலா ஃபயர் பண்ணிட்டாங்க. ஓகே என்னை வந்து கதவை சாத்தி வெளியே துரத்திட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சோஷியலில் எதனா பண்ணணும், ஸோ இப்போ பெரிய ஒரு சோஷியல் இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம். அதனால் எலெக்ஷனில் நான் லோக் பரித்ரன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐஐடிஎன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு ஏழு தொகுதியில் நின்று 40,000 ஓட்டு வாங்கினோம். நான் தான் மாநில பொதுச் செயலாளர், அது அவங்களுக்கு இந்து பேஜில் ஃபஸ்ட்டு இதில் வந்ததுனால ஆஸ் பர் பாலிசி யூ கான் பீன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து எனக்கு பேஷன், எனக்கு வந்து எனக்கு ஐடி சிஸ்டம் ஐடி வேர்ல்டு வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டேன். என்னோட பேஷன் வந்து ஐ வாண்ட் டு ஒர்க் வித் பீப்புள் நாட் வித் மிஷின், அது மீன் கம்ப்யூட்டர்ஸ். அவங்க கேட்டோம்னா ஐதர் யூ ஹவ் டு பீ இன் சோஷியல் லைஃப் ஆர் யூ ஹவ் டு பீ இன் கம்பெனி. நான் சொன்னால் ஐ வாண்ட் டு பீ இன் சோஷியல் லைஃப். அன்றைக்கே வந்து ரிலீவ் லெட்டர் கொடுத்து செட்டில்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ரிஸ்க் எடுத்தால் பார்த்தீங்களா, அந்த அதுதான் வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வெற்றியாளராக ஆகும். நீங்கள் வந்து லைஃப்பில் உங்கள் பேஷன் இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த ரிஸ்க்காக அதை எடுக்கணும், எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் தேடி வரும். அது வந்து ரியல் உண்மை. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாமான்ல எடுத்துக்கோ, அப்ரஹாம் லிங்கன்ல இருந்து என்னோட மென்டர் மாஃபா பாண்டியராஜன். ஸோ அவர் ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஹிம். ஐ எம் நாட் எ மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட். நிறைய பேர் கேட்பாங்க எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு பிஸ்னஸ் மாடல் இதெல்லாம் வருதுன்னா, ஐ யூஸ் டு சே கேபிஆர் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம், அவர் கேபிஆர்னு சொல்லுவோம் நாங்கள், கே பாண்டியராஜன். ஸோ அவர் இன்னைக்கு மினிஸ்டர் ஆயிருக்காரு, அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. ஸோ ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஹிம் எம்பிரிக்கல் லேர்னிங் ரியல் டைமில். ஸோ அதனால் வந்து உங்கள் பேஷன் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்களா, அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு போராடிட்டே இருக்கணும். அதனால தான் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு, வீர் எழுதி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊர் எழுதி உள்ளப்படும். அதாவது பர்சீவரன்ஸ் பற்றி பேசுகிறாரு. உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டேன்னா இந்த உலகமே உன்னை பாராட்டும். ஸோ வீர் எழுதி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண், வேந்தன்கண்னா கிங்கு. ஸோ கிங்கே வந்து உன்னை வந்து பாராட்டுவார், நீ வந்து உன்னோட விஷயத்த வந்து பர்சீவன்ஸோட பண்ணி அதை அச்சீவ் பண்ணியனா அது வந்து கைவிடக்கூடாதுன்றது தான் பர்சீவன்ஸை பற்றி பேசுகிறாரு. ஸோ அதுதான் வந்து ஐ லேர்ன் ஃப்ரம் மிஸ்டர் பாண்டியராஜன். ஸோ இஸ் தி எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னும். ஸோ தட் இஸ் ரியல் டைம் லேர்னிங், தட் இஸ் எஜுகேஷன். ஓகே ஸோ தட் இஸ் எஜுகேஷன். ஸோ அதனால் வந்து மார்க்குக்காக படிக்கூடாது. நீங்கள் ஒரு காலேஜில் போகிறீங்கன்னா இந்த மூணு விஷயந்தான், என்ன என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, என்னோட பேஷன் என்ன, நான் இதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக காலேஜை திங்க் பண்ணணும். ஏன்னா காலேஜில் போகும்போது உங்களுக்கு நிறைய கனெக்ட் கிடைக்கும், அவேர்னஸ் கிடைக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஷுட் ஹேவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இருக்காது, பட் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிறதோ இல்லை ஒரு ஒரு விஷயத்த அது இருக்கணும். மூணாவது வந்து அந்த பேஷனை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். நிறைய தோல்விகள் சந்திப்பீங்க, அவமானம் சந்திப்பீங்க, அதெல்லாம் விட்டு தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இது மூணு தான் நீங்கள் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் கற்றுக்கணும். ஏன்னா வந்து இப்போ நம்ம டெம்ப்ளேட் அந்த மாதிரி கிடையாது, உள்ளே போனானே உங்களை மாற்றிடுவாங்க, உங்களை வந்து டார்ச்சர். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், ஜேகே அவரோட புக்ஸ் நிறைய படிப்பேன், டோன்ட் டார்ச்சர் யுவர் கிட்ஸ் மைண்ட்னு சொல்லுவார் அவர். யூ ஷுட் நாட் டார்ச்சர், வி நீட் அன்டார்ச்சர் மைண்டுன்னு சொல்லுவார். நம்ம என்ன பண்ணுறப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தில் உள்ளே கொண்டு டார்ச்சர் பண்ணிடுறோம், நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, ஒரு மென்டல் அசைலம் மாதிரி. ஸோ அதனால வந்து அதெல்லாம் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அழகாக சொல்லுவார், ஜேகே டோன்ட் டார்ச்சர் யுவர் கிட்ஸ் மைண்ட், ஸோ வி நீட் அன்டார்ச்சர் மைண்ட். அன்டார்ச்சர் மைண்ட் தான் வந்து உங்களுக்கு சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். நீங்கள் பெரிய பெரிய அப்துல் கலாம்லேருந்து நரேந்திர மோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ரெகுலர் ஸ்ட்ரக்சர் லைஃப்பில் யாருமே வரல. நீங்கள் ஸ்ட்ரக்சர் லைஃப்பில் வந்தவங்க வந்து நார்மல் அச்சீவ்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க, அன்ஸ்ட்ரக்சர் லைஃப்பில் வராங்க இல்லையா, அதாவது ஸ்ட்ரக்சர்டாக லைஃப் வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அவங்க தான் வந்து பெரிய லீடராக வருவாங்க.
அது எப்பவுமே எல்லாருமே அதுதான். நீங்க எவ்வளவு பேர் லீடர் எடுத்துக்கோங்க, ஸோ அது பொலிட்டிக்கல் லீடரா இருந்தாலும் பிசினஸ் லீடரா இருந்தாலும் அந்த கிராஃப் அதே தான். அந்த கிராஃப் வந்து அந்த அன்ஸ்ட்ரக்சர் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் தேன் ஸ்ட்ரக்சர் லேர்னிங். ஸோ ஐ எம் அகேன்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் லேர்னிங். ஸோ இவங்க லைஃப்ல லேர்னிங் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஸோ அதனால பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ்ல ஃபிளிப்கார்ட்ல இருந்து எல்லாம் பார்த்தா அவங்க லைஃப் வந்து ரொம்ப அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். நானும் அப்படிதான், என்னோட லைஃப் வந்து ரொம்ப அன்ஸ்ட்ரக்சர்ட். அதாவது இவெல்லாம் உருப்படவே மாட்டான்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் போயிருக்கும். ஒரு பிளஸ் டூல வந்து 6 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் தான் இல்லைங்களா. இவன் எங்க உருப்பட போறாமாரு ஒரு சாப்பா கொடுத்துறாங்க இல்லையா, இப்ப அங்கிருந்து நான் வந்து இப்படி வந்துருக்காரு. அந்த அன்ஸ்ட்ரக்சர் லைஃப்ல லேர்ன் பண்ண லேர்னிங்ஸ் தான், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வந்து நான் இப்போ சொல்ற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் யூ என்டர் இன் டு காலேஜ் ஆர் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த மூணு விஷயம் பண்ணாலே போதும். நிறைய நீங்க ஃபெயில் அல்ல ஜீரோ மார்க் வாங்கின அவரை கவலைப்படாதீங்க. அது வந்து அந்த காலேஜில் இருக்கும்போது தான் அவமானமா இருக்கும், கம்பெனி அந்த மார்க் அதெல்லாம். வெளியே வந்துட்டா லைஃபே வேறு. ஸோ டிஃப்ரெண்ட் லைஃப் யூ வில் சி. ஸோ அதுதான் ரொம்ப நான் வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் போனால் கற்றுக்கக்கூடியது கற்றுக்க வேண்டியது இதுதான் நான் நினைக்கிறேன். அது அந்த டெம்ப்ளேட் இப்போ இல்லை நம்ம கிட்ட, சில மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டர், ஒரு ஒரு ஆண்டர்பிரனர், அதுபோக வந்து ஸ்டார்ட் அப்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, எக்ஸாக்ட்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனிதன். இதெல்லாம் அப்படியே ஒரு டிராவல், திடீர்னு பார்த்தா செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் அப்படின்ட்டு. எனக்கு இது யாருக்கு இப்போ விளையாண்டு இருக்காங்கன்னு கூட ஒன்றும் தெரியாது. பட் நேற்று உட்காந்து நாங்கள் உங்கள் ஸ்பீச்சு எதுக்கு அப்படின்ட்டு எல்லாம் கேட்டேன். ஓகே, தென் ஐ ரியலைஸ்ட் இட் இஸ் அ நோபல் திங் அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு இது வந்து வெறும் பணம் பண்ணுறதுக்காண்டி ஒரு விஷயமா வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து இல்ல எல்லாரும் வந்து லீக் பண்றாங்க சோ நாம ஒண்ணு எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நீங்க இன்வெஸ்டர்ஸோ இல்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்றீங்களா? சொல்றேன். இல்ல அதோட ஆக்சுவல் நோக்கம் என்ன? யா சொல்றேன். இப்போ வந்து இது எப்படி வந்து திடீர்னு ஐடி படிச்சுட்டு ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாம என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரின்ற கேள்விதான் உங்களுக்கு. அதுக்கு காரணம் பேஷன் தான் நான் சொன்னது. நான் சொன்ன இந்த வேர்ட் பேஷன் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து இந்த ஐ எம் வெரி பேஷனட் அபவுட் பிராண்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். அதாவது ஐ டோல்ட் யூ ரைட், ஐ எம் வெரி பீப்புள் பர்சன், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் பீப்புள். ஸோ ஏன்னா ஆல்வேஸ் ஐ பிலீவ் தட் ஐ கேன் லேர்ன் லாட் ஃப்ரம் பீப்புள், நாட் ஃப்ரம் தி புக்ஸ் ஆர் டெக்னாலஜி வாட் எவர். நான் வந்து தமிழ் மயம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஸோ ஃபாதர் ஜெகத் கெஸ்பர், ஸோ அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அங்கே வந்து சென்னை சங்கமம், சென்னை மேரத்தான் இந்த ஈவெண்ட்லாம் பண்ணாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது ஒன் ஆஃப் தி இனோவேட்டிவ் ஈவெண்ட் விச், அது வந்து ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டு, பட் பிளாட்ஃபார்ம் ஃபார் லாட் ஆஃப் ஃபோக் ஆர்டிஸ்ட். அந்த சென்னை சங்கமம் வந்தோன்னு, ஆமா இந்த வந்தோம், அது ஒரு கான்செப்ட், அதான் சொல்றேன், அது ஒரு ஐடியா, ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டை வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் மாடலாக மாற்றி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி பிஸ்னஸ்ல நீங்க பண்றது ஹவ் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் இம்பாக்ட் இன் தி எக்கோ சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சென்னை சங்கமம், சென்னை மேரத்தில் நான் வாலண்டியராக ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அங்கே லேர்ன் பண்ணதான் என்னுடைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு, இந்த ஒரு பிராண்டை எப்படி உருவாக்குறது, அது எப்படி பெருசாக்குறது, இந்த பிஆர் ஸ்கில்ஸ்ல அங்கே லேர்ன் பண்ணிக்கிறதான். ஸோ பண்ணிட்டோன்னே நான் வந்து மாஃபா என்னோட மாஃபா பாண்டியராஜனோட நான் ஜாயின் பண்ணுறேன். அவர் வந்து மாஃபான்ற ஒரு நிறுவனத்தை வந்து ரான்ஸ்டட்னு ஒரு பெரிய கம்பெனி வித்துட்டார். ஓகே, பட் மாஃபா பிராண்ட் வந்து அவருடைய பிராண்டு. அதனால தான் பிராண்டுக்கு எவ்வளோ வேல்யூன்றது இவருடைய லைஃப்பில் தான் நம்ம, இவருடைய ஆண்டர்பிரினர் லைஃப்பில் நம்ம புரிஞ்சிக்கலாம். அந்த பிராண்டை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ் டெப்ளாயிங் தட் பிராண்ட் இன் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்ட்டிங் அண்ட் பிஸ்னஸ் ஸ்கூல். ஸோ அப்போ வந்து நான் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்ட்டிங் வந்து எடுத்து நடத்துகிறேன். ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்ட்டிங் என்னன்னா, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எஸ்எம்இ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துதுன்ற ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ். இப்போ வந்து மெக்கன்சி, பிசிஜி எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அங்கே போவாங்க. இந்த எஸ்எம்இ சிறு தொழில் பண்ணுறவங்கலாம் வந்து இந்த மாதிரி கம்பெனியில் பண்ண ஒரு ஒரு அவர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார் அவர். ஸோ அது வந்து நான் எடுத்து நடத்தும் போது தான் எனக்கு லேர்னிங்கே வந்தது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு டு பி ஃப்ராங்க், எனக்கு வந்து இந்த இந்த ஒரு பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எப்படி பார்க்கறது, ஒரு கம்பெனி வந்து எப்படி ப்ராஃபிட்டபிளாக நடத்துறது, எல்லாமே லேர்னிங்ஸ் வந்து அப்படி நான். ஓகே. ஸோ எனக்கு வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நான் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணி நான் கற்றுட்டு வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். என்ன பண்ணணும்னு கற்றுக்கிறத விட ஒரு கம்பெனி நடத்தணுமா என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அதுதான் ஒரு பெரிய லேர்னிங்ஸ் எனக்கு. ஸோ அப்படி லேர்ன் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து, நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது, இனோவேட்டிவ் ஐடியா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ என்னோட லேர்னிங்ஸ் வந்து மாஃபால இருந்த வந்த லேர்னிங்ஸ் தான். அது இல்லாமல் வந்து ஐ வாஸ் ரெப்ரஸண்டிங் மிஸ்டர் பாண்டியராஜன் சென்னை ஏஞ்சல்ஸ் ஃபோரமில். அப்போ வந்து நான் வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷனாக தான் நான் ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி நான் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே லேர்ன் பண்ணது, ஏன்னா அங்கே பெரிய பெரிய ஸ்டால் வார்ட்ஸ் லைக் டிவிஎஸ் கோபால் ஸ்ரீனிவாசன், லக்ஷ்மி நாராயணன், சுரேஷ் கல்பாத்தி, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற லேர்னிங். ஸோ அந்த லேர்னிங்ஸ் தான் எனக்கு, அதுவும் எம்பிரிக்கல் லேர்னிங், ரியல் டைம் லேர்னிங். ஸோ
எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்போ வந்ததுன்னா, ஒரு புது கான்செப்ட், அந்த கான்செப்டை கிரியேட் பண்ண முடியும், அது ஒரு மீடியாவில் ஒரு இம்பாக்ட் பண்ண முடியும், அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது தான். அப்படி வந்து ஐடியா தான் இந்த செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக்ஸ். நான் வந்து நான் உண்மையை சொல்லணும், இது வந்து என்னுடைய சொந்த ஐடியா கிடையாது, டு பி ஃப்ராங்க். ஓகே, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் பேர், அவர் இப்போ கம்பெனியில் இல்லை இருந்தாலும் அவர் பேரை நான் சொல்லணும். ஏன்னா வந்து பிரதாப் அண்ணன் ஒருத்தர், அவர் அவர் வந்து சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அவர் வந்து பேட்மிண்டன்னா உயிர், 40 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவரோட ஐடியா தான் இது, டு பி ஃப்ராங்க். அவர் வந்து ஐடியா லெவலில் வச்சிருக்கும் போது சரி இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லும் போது தான் என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஐடியா வந்து எப்படி வந்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி பெருசு பண்ணுறது தான். அந்த ஐடியா ஸ்டேஜில் இருந்து நான் கிரியேட் பண்ணி கம்பெனியாக சிபிஎல்ன்ற பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ப்ரீமியர் நேம், செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக்ன்றது டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் சிபிஎல் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் அது போராடி அதுக்கு ரீசன்லாம் கொடுத்து வாங்கி ஒரு பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னா, ஏன் இது வந்து பிஸ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் நல்லது பண்ணுறது கூட பணம் தேவை. ஸோ இது வந்து கமர்ஷியல் செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான், அதுதான் உண்மை. ஸோ இட்ஸ் 100% சோஷியல் சர்வீஸ், இது கிடையாது, நான் ஓப்பனாக உண்மையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் இதில் வர ப்ராஃபிட்டில் வி ஆர் பிளான் டு டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஃபார் தி சொசைட்டி. ஈவன் வி ஆர் டாக்கிங் வித் நடிகர் சங்கம் ஆல்சோ, எப்படி ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணி நிறைய ஸ்போர்ட்ஸை வந்து பெருசாக்கி நீடி பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலான்ற பிளான் நிறைய இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் மாடல் ஏன் வந்து இது வந்து நான் வந்து உடனே இது வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து நோ மோர் ஆக்டிவிட்டி, இட் இஸ் அ இண்டஸ்ட்ரி தான். ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு, ஹெல்த் கேர் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ there is a lot of economics in this, yeah, lot of money in this. அது வந்து சரியா என்ன விதத்துல நம்ம பயன்படுத்தணும்னா, ஒன்னு ஸ்போர்ட்ஸ் ஒரு 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 மார்க்கெட் இருக்கு, இண்டஸ்ட்ரி இருக்கு. அடுத்தது வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு மார்க்கெட் இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கேபிஎம்ஜி ஃபிக்கியோட ரிப்போர்ட் படி 50 million டாலர்ஸ். ஸோ 800 million டாலர்ஸ் இந்தியாவில் மட்டும், நீங்க சொல்றது இந்தியாவில் மட்டும் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் வந்து விச் இஸ் அரௌண்ட் 5,000 crores. ஓகே, ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி விச் கம்பேர்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்து வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, விச் கம்பேர்ஸ் ஆஃப் மூவி ப்ரொடக்ஷன்ஸ், டிவி, ஸ்டாட்லைட்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், அப்புறம் பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா எல்லாம் சேர்த்து அது ஒரு 2,060 billion. ஓகே, ஸோ 2,00,000 crore. ஓகே, தட் இஸ் தி மார்க்கெட் சைஸ் இன் இந்தியா. ஓகே, இதுதான் வந்து பூமிங் செக்டர். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸு, பசங்க, கிட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் மேலே இருக்கிற மதிப்பெல்லாம் போயிடுச்சு. தே வாண்ட் டு என்கேஜ் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. ட்ரூ. ஓகே, அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஒன்று வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்தோன்னு, எல்லாருக்கும் வந்து லைஃப்பில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால இப்போ கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மோஸ்ட் சர்ச் இது பார்த்தீங்கன்னா காமெடி தான், ஃபன்னி வீடியோஸ் தான். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பீப்புள் வாண்ட் டு டீ ஸ்ட்ரெஸ் தெம்செல்ஃப். யங்ஸ்டர்ஸும் சொல்கிறேன், சாதாரண ஒரு சிட்டிசன், ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகம், ஏன்னா வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணும், காம்படிஷன் அதிகம், ஸ்ட்ரெஸ் அதிகம் ஆகும்போது அவங்க டீ ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான், ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் இல்லைனா வந்து என்டர்டெயின்மெண்ட், ரெண்டு தான். மறுபடியும் நீங்கள் போய் ஒர்க் பண்ண முடியாது கண்டிப்பாக, இல்லைன்னா ட்ராவல் பண்ணலாம், இது மூணு தான். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஓகே, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்தியாவில் வந்து ஆஃப்டர் கிரிக்கெட் பேட்மிண்டன் இஸ் தி மோஸ்ட் பிளேட் கேம். ஸோ இப்போ வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து 38% பிலாங்ஸ் டு கிரிக்கெட், 11% பிலாங்ஸ் டு பேட்மிண்டன். ஓகே, ஸோ பேட்மிண்டன் ஏன் வந்து பெருசாகிட்டே வருதுன்னா, இது இன்டோர் கேம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஹெல்த், ஐ மீன் ஃபிட்னஸ் வைஸும் இது ரொம்ப ஈஸி. ஓகே, இது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, செலிபிரிட்டிஸ் வந்து 60% ஆஃப் தி செலிபிரிட்டிஸ் இந்த பிளே பேட்மிண்டன் பேஷனேட்லி. அவங்களுக்கு வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரே ஸ்போர்ட்ஸ் வந்து பேட்மிண்டன் தான். அவங்க போய் கிரிக்கெட் போய் விளையாட முடியாது, முடியாது. ஓகே, வேற எது பெரிய கேம் எல்லாம் விளையாட முடியாது. ஸோ 60% ஆஃப் தி செலிபிரிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் வந்து என்கேஜ் பண்ணணும் போது பேட்மிண்டன், ஒரு கிரவுண்ட் இருந்தா போதும், நைட் போட்டு விளையாடலாம். ஆமா, ஸோ அதனால எப்போ வேணா விளையாடலாம், மிட் நைட் 1 மணி கூட விளையாடலாம் ஒரு இன்டோர் கோர்ட்ல. இன்னொரு இது வந்து, இதை வந்து ஃபீமேல் செலிபிரிட்டிஸும் விளையாடுவாங்க இந்த ஸ்போர்ட். ஓகே, இப்போ இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட், என்டர்டெயின்மெண்ட் மார்க்கெட், பேட்மிண்டன்ன்ற ஸ்போர்ட்டு, செலிபிரிட்டிஸ் வந்து டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்கேஜ் பண்ணுற ஒரு ஆக்டிவி, இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சது. ஐம் கனெக்டிங் டிஃப்ரெண்ட் டாட்ஸ். ஓகே, கனெக்டிங் த டாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஐம் கனெக்டிங் டிஃப்ரெண்ட் டாட்ஸ் அண்ட் ஐ கிரியேட்டட் அ பிஸ்னஸ் மாடல் கால் செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக், அதுதான். ஸோ அண்டர்ஸ்டு தி மார்க்கெட், ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஃபேஷனும் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் மாடல் எவால்வ் ஆகுது. ஸோ செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் இஸ் அ கமர்ஷியல் பிஸ்னஸ் மாடல் லைக் ஐபிஎல் ஆர் ஐஎஸ்எல் ஆர் ஐசிஎல் வாட் எவர். ஓகே,
பட் வி ஹாவ் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு எம்பவர் தி கிராஸ் ரூட் லெவல் பீப்புள் ஹூ ஹாவ் ஆஸ்பிரேஷன்ஸ் டு பிகம் பிளேயர். இந்த அடித்தட்டு மக்கள் இருக்காங்களே அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி வரணும் ரொம்ப ஆசைகள் இருக்கும், ஆனால் வீட்டில் ப்ரெஷரு, அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு வந்து காசு இருக்காது. ஸோ அதை வந்து நாங்கள் அவங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து கோச் பண்ண போகிறோம் பேட்மிண்டன் ஸ்போர்ட்ல. இதுதான் ஐடியா. ஸோ அதனால வந்து நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட்டை வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக வி ஆர் கோயிங் டு டூ குட் சர்வீசஸ் டு அப்லிஃப்ட் தி யங்கர் ஜென்ரேஷன், நீடி பீப்புள், டிசர்விங் பீப்புள் ஹூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் ஸ்போர்ட்ஸ். இதுதான். ஸோ இது கம்ப்ளீட் ப்ரைவேட் லிமிடெட் கமர்ஷியல் செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் கம்பெனி. ஐ வாண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், ஏன்னா வந்து நம்ம நோபல் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு get the attraction. But business success ஆனாதான் நாங்களும் எதனால பண்ண முடியும். உண்மை. இப்போ செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் சொல்றப்ப ஆக்சுவலா எக்ஸைட்டிங்கா இருக்கு. இது வந்து ஒரு சென்னை என்ன எனக்கு ஒரு பயங்கர மன வருத்தம்னா, ஆக்சுவலா இப்ப டிஎன்பிஎல் வந்து கொஞ்சம் ஒரு ஆறுதல் தருது. ஏன்னா சென்னையை தாண்டி மதுரை போறாங்க, ஒரு திண்டுக்கல் போறாங்க, ஒரு ஒரு கோயம்புத்தூர் போறாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஊர் இதெல்லாம் ஊர்லாம் இருக்கு, சேகப்பாக்கத்தை தாண்டி போறாங்க. இது வந்து இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 100 times மோர். ஒரு ஒரு கோட் ஒரு பேட்மிண்டன் கோட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி டூ இட் வித் சக்சஸ்ஃபுல் ஆகும்போது அப்படின்ட்டு. ஆர் யூ பிளானிங் டு டூ எவ்ரி திங் இன் சென்னை, இல்லை வெளியில் ஸ்டேட் லெவலில், இல்லை நேஷனல் வைட் போகிற நேஷனல் வைட் போகிற ஐடியா தான். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து வி வாண்ட் டு கோ டு ஈவன் ஒரு முதுகலத்தூர் என்ற ஒரு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் முதுகலத்தூர் ஒரு அந்த வரைக்கும் போகிற ஐடியா இருக்குது எங்களுக்கு. பட் அது வந்து இப்போ பண்ண முடியாது, ஓ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஏன்னா இப்போ இந்த வருஷம் வந்து சீசன் வந்து 4 states விளாட்றாங்க. ஸோ 4 states இண்டஸ்ட்ரி, ஓகே, டாலிவுட், மாலிவுட், காலிவுட் அண்ட் சாண்டல்வுட். ஓகே. ஸோ அதனால் ரீச் எப்பவுமே எங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வி ஆர் டேக்கிங் திஸ் கேம் வெரி ப்ரொஃபஷனலி. இது வந்து என்டர்டெயின்மெண்ட் செலிபிரிட்டிஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப சீரியஸாக ப்ரொஃபஷனல் ரெஃப்ரி வச்சு, ப்ரொஃபஷனல் கோச்சை வச்சு பண்ண போகிறோம். பழைய காலத்தில் சும்மா வந்து பேட் எடுத்துட்டு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா செலிபிரிட்டிஸ்க்கும் அதான் பிடிச்சிருக்கு, அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக விளாடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ரொம்ப இட்ஸ் நாட் ஜஸ்ட் டைம் பாஸ்ன்ற மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப அவங்களுடைய ட்ரைனிங் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ரொம்ப பேஷனட்டா விளையாடும் போது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும். சோ அதனால வந்து எங்க லீக் வந்து 100% இன்டர்நேஷனல் ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு ப்ரொஃபஷனல் லீகா தான் நடக்கும். ஓகேங்களா. சோ இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பெனட்ரேஷன் இன்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட் கிராஸ் ரூட் லெவல், டெஃபினட்டா அந்த ஐடியா வந்து இந்த வருஷமே எங்களுக்கு வந்து ஸ்டேட் லெவல்ல, சவுத் இந்தியா லெவல்ல இருக்கு. நெக்ஸ்ட் இயர் நேஷனல் லெவல்ல போக போறோம். நெக்ஸ்ட் இயர் வந்து பாலிவுட் டீமும் வரப்போகுது. சோ இந்த வருஷம் ஒன்லி சவுத் இந்தியா. ஸோ அப்படி போகும்போது கண்டிப்பாக இது நேஷனல் லெவலில் வி ஆர் பிளானிங் டு டை அப் வித் ஒன் அகாடமி. அதனால தான் அதனால சொல்கிறேன், நான் வந்து ஒரு அகாடமி டை அப் பண்ணால் மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதனால வந்து வி ஆர் பிளானிங் டு டை அப் வித் லாட் ஆஃப் கம்யூனிட்டி பார்ட்னர்ஸை கொண்டு வரோம். இப்போ வந்து ரோட்ராக்ட் கிட்ட பேசிட்டு இருக்கோம், நடிகர் சங்கத்திட்ட பேசிட்டு இருக்கோம், தமிழ்நாடு நடிகர் சங்கத்துக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசி, ஏன்னா புதுசாக பண்ணுறதோட ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களோட டை அப் பண்ணி பண்ணால் இம்பாக்ட் நல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஒரு இது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இருக்கனால வி ஆர் கோயிங் டு டை அப் வித் லாட் ஆஃப் கம்யூனிட்டி பார்ட்னர்ஸ் அண்ட் ரீச் தி கிராஸ் ரூட் லெவல் ஆடியன்ஸ் அண்ட் டூ சம்திங் குட் ஃபார் தெம். லாஸ்ட் இயரே நாங்கள் வந்து காலிவுட் வச்சு பண்ணும்போது ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி வி ஸ்பான்சர்ட் ஒன் 10,000 ஈச் லாஸ்ட் இயரே நாங்கள் கொடுத்தோம். ஓகே. ஸோ அந்த ஐடியா இருக்கு, பெரிய லெவலில் இருக்கு. ஒரு ஒரு பெரிய விஷயம் இதில் என்னென்னா, இன்னைக்கு கரெக்டாக இன்னைக்கு தான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஆமாம், இது இதை விட ஒரு பெஸ்ட் பீரியட் வந்து எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு சின்ன கருத்து உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். இப்போ ஒரு ஒலிம்பிக்ஸ் போகிறப்போ ஒரு சைடில் வந்து மெடல் வின் பண்ணாங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்ட்டு அவங்க மராத்தான் கம்ப்ளீட் பண்ணாமல் ஷி செட் ஐ வுட் ஹவ் டைட் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்தால் அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு சப்பக்கட்டுகள் தான் நடந்தது தவிர அதை வந்து ஒரு ஏற்றுக்கிற மனப்பான்மையில் கூட ஒருத்தங்க இல்லை. இல்லை, இப்போ நான் கேட்க விரும்பிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி இருக்கிற ஒரு நிலையில கவர்மெண்ட்டை விட்டுட்டு ஏன் கார்பரேட்டு கொடுக்கக்கூடாது ஒரு விஷயம். அதான் நான் சொல்றேன்னா, ஒரு டிவைட் பண்ணி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரொபோசல் ஏன் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வச்சு இந்த சிஸ்டத்தை மாற்றக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் சிஸ்டம் மாறுற மாதிரி எங்களுக்கு தெரியல, எல்லாம் மாறுற மாதிரி இப்போ தெரியுது. நாங்கள் மறந்துடுவோம், 3 months கழிச்சு நாங்கள் மறந்துடுவோம் ஆப்வியஸ்லி. அப்புறம் யார் எங்கே ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது, அந்த அப்டேட் கூட எங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அண்ட் அகெயின் ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு ஒலிம்பிக் வரும்போது திருப்பி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் த ரோல் ஆஃப் கார்பரேட்ஸ் in getting a medal or getting some recognition? Yeah, international. See, to be frank, இந்த மாதிரி நிறைய விஷயம், இது வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஒரு க்வெஸ்சன். இது ஆக்சுவலாக இது நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. ஏன்னா
கவர்மெண்ட்டுக்குன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகே, அது வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அது இல்லை கிடையாது. பட் இப்போது வந்து நிறைய கவர்மெண்ட்ஸ், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு மேடம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஃபார் எக்ஸாம்பிள் சிவந்தி ஆதித்யார், சந்தி டிவியோட நிறுவனம், அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப, அவர் நிறைய பேர் ஒலிம்பிக்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்கன்னா அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பேரை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கார்பரேட் வந்து என்ன ஆகிக்கணும்னா கமர்ஷியல் ஆகிக்கிறாங்க. டு பி ஃபார், இப்போ நாங்களே கமர்ஷியல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நாங்கள் செலிபிரிட்டியை செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணுறோம், எங்கள் டீம் ஓனர்ஸ் வந்து நிறைய ஒரு மூணு படம் நடிச்சிருக்கணும், செலிபிரிட்டின்னு ஒரு வேல்யூ இருக்கணும், அப்படி தானே செலக்ட் பண்ணுவோம். இது வந்து உண்மை ஒத்துக்கணும் நம்ம. ஸோ கார்பரேட் வரும்போது என்ன ஆகும், ரொம்ப கமர்ஷியல் ஆகிடும். டு பி ஃப்ராங்க், இப்போ நாங்கள் கூட வந்து ரொம்ப கமர்ஷியலாக திங்க் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுற பிராண்ட் அம்பாசிடரும் சரி, நாங்கள் செலக்ட் பண்ணுற கேப்டனும் சரி, ஒரு தெரிஞ்சிருக்காங்கன்னா பார்க்கணும். தவிர பேலன்ஸ்டா இருக்காங்க, மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், கேமும் நல்லா விளையாடணும். வெறும் கேம் மட்டும் நல்லா விளையாடுறத மட்டும் நான் எடுக்கிறது கிடையாது. அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கோம், ஆனால் வந்து நான் கேம் நல்லா வேலைன்னு எடுக்கிறது கிடையாது. ஸோ ஏன் இப்படி பண்ணுறோன்னா, இதில் வந்து ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் இருந்தால் கூட இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குன்னா, இது மூலமா பேட்மிண்டன் ஸ்போர்ட் வந்து ப்ரொமோட் ஆகும். ஒரு செலிபிரிட்டி ஒரு விஷயம் பண்ணும்போது ரீச் வந்து ரொம்ப அதிகம். பட் எங்களோட சோஷியல் விஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாங்கள் வந்து வி வாண்ட் டு, நீங்கள் சொன்னீங்க இல்லை, இதே கார்பரேட் பண்ணக்கூடாது, அந்த விஷயத்த நாங்கள் வந்து பண்ண போகிறோம் கண்டிப்பாக. ஸோ இந்த மாற்றம் வந்து பொலிட்டிக்கலாக வந்து சேஞ்ச் வந்தால் தான் வருமே தவிர, ஏன்னா நம்ம நம்மளுடைய கல்ச்சரே வந்து நம்மளுடைய ஹியூமன் லைஃபே இந்தியாவில் வந்து எவ்ரி திங் இஸ் கனெக்டட் வித் பாலிடிக்ஸ். நம்ம வந்து அது பிரிச்சுட்டு வெளியே வர முடியாது. அது கார்பரேட் லைஃபாக இருந்தாலும் சரி, மீடியா லைஃபாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பாலிடிக்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து பொலிட்டிக்கலாக எடுக்க வேண்டிய டெசிஷனு. ஸோ பட் ஐ திங்க் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் தேர் பெஸ்ட், கண்டிப்பாக அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. வென் யூ கமர்ஷியலாக ஒரு டேக் கனெக்ட் பண்ணும்போது தான் அதில் ப்ராப்ளம் வருது. ஸோ அது வந்து அந்த கமர்ஷியல் டேக் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் அது பெருசு விஷயம் ஆக மாட்டேங்குது. கமர்ஷியல் டேக் பண்ணிங்கன்னா அது வந்து பிரம்மாண்டமாக வரும், நெக்ஸ்ட் லெவலுக்கும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார்பரேட் வந்து ஒரு அப்கமிங் அத்லெட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணுறான்னு வச்சோங்களேன், ஒரு 2 கோடி செலவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு திறமை நம்ம பார்க்குறோன்னா, அந்த கார்பரேட் என்ன பண்ணால் கமர்ஷியலாக அவரோட என்கேஜ்மெண்ட் பண்ண நினைக்கும். அது தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ஸ்பெண்டிங் ஒரு 2-3 crores அதுலேருந்து ஒரு லாபம் மட்டுமே. நீ வந்து ஒலிம்பிக் போனேன்னா நாங்கள் சொல்ற டிஷர்ட் தான் போடணும், அந்த மாதிரி அது தப்பு இல்லைன்ற நான் நினைக்கிறேன். அது வந்து என்ன, அது பொலிட்டிசைஸ் ஆக்குறாங்க. ஸோ இவர் வந்து பணத்துக்காக போனாரு. சி, நம்ம வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கே நம்மளுக்கு பணம் செலவு பண்ண வேண்டியது இல்லை. என்ன பிரச்சனைனா இங்கங்க, தான் பணம் சம்பாதிக்கிறது ரைட்டு, தன்னை தவிர யார் சம்பாதிச்சாலும் அது தப்புங்கிறாங்க. தப்பா தான். ஸோ அது வந்து அந்த அந்த கான்ஸ் மைண்ட் செட் போகணும். பணம் சம்பாதிக்கிறது வந்து நல்ல விஷயம்ன்ற ஒரு எண்ணம் வரணும் ஃபர்ஸ்ட். அதுதான் சொல்றேன், நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா இவருக்கு அவ்வளோ சேலரி, இவருக்கு நம்ம ஒரு டிபேட் வருது பார்த்தீங்களா, அது அவரோட திறமை, அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, அதனால பணம் சம்பாதிக்கிறார். அந்த ஒரு இது நம்மளுக்கு வரணும். நம்ம எப்படி அவர் மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கணும், அது தப்பு கிடையாது. நம்மளும் அவர் ரேஞ்சுக்கு போகணும்னு யோசிக்கணும் தவிர, அதை வந்து எப்படி பொலிட்டிக்கல் ஆக்கி நம்ம அதை அதான் சொல்லணும். இது வந்து ரொம்ப கல்ச்சராக வந்து அது அகெயின் வீட்டு கம்பெனி எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ எல்லாமே வந்து இங்கதான் வந்து இங்கேதான் வந்து நிற்கும். ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மாற்றம் கொண்டு வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், நல்ல எண்ணங்கள் வரும், இப்போ ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் தாட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் எவ்ரி எல்லாமே. ஆமாம். ஸோ அதுதான் இந்த நீங்கள் சொன்ன விஷயம் வந்து கார்பரேட் வந்து எடுத்து நடத்தும் போது அது கமர்ஷியல் ஆக்கப்படும், அது வந்து பொலிட்டிசைஸ் ஆகக்கூடாது. ஆகாமல் இருந்தால் இன்னும் நிறைய பேரை வந்து நம்ம அனுப்ப முடியும். நீங்கள் பொலிட்டிசைஸ் ஆக்குனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து ஒரு பணம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது வெற்றி அடையும் போது அவன் வந்து ஹி வாண்ட்ஸ் டு டேக் ஆர்வே கிரெடிட். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்காக எவ்வளோ பண்ணலாம், ஒரு 10,000 பண்ணலாம், 20,000, ஒரு லிமிட் இருக்கும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. சி, அது யாராலுமே பண்ண முடியாது, நம்மளே பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து போகிறோம், நம்ம வந்து ஒருத்தர் வந்து 100 ரூபாய்க்கு ஏக்கரா கொடுக்குறோம், ஒரு 10 பேர் கேட்டால் கொடுப்போமா? கொடுக்க முடியாது. நம்மளே ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணோம். அதனால வந்து கார்பரேட் வென் தே ஸ்பெண்ட் மணி டெஃபினெட்லி தே வில் எக்ஸ்பெக்ட் ஆர்ஓஐ, விச் இஸ் நாட் ராங். அது ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிஷியன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகே, வென் யூ எனி கார்பரேட் இன்வெஸ்டிங் சம் மணி, கவர்மெண்ட்டே அதான் எதிர்பார்க்குது. ஸோ கவர்மெண்ட்டோட வேலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக யூ ஹவ் டு டூ சம்திங் குட். பட் கார்பரேட்டோட வேல்யூ, அவங்க சஸ்டைனபிலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அவங்க இதெல்லாம் அதனால தான் வந்து நிறைய ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகுது காரணம் அதுதான். ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, பொலிட்டிஷியன்ஸ் வந்து இவங்க அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க கவர்மெண்ட்டோட சேர்ந்துன்னு ஒரு பெரிய இது கிரியேட் பண்ணி
அது வந்து மக்கள் மத்தியில வந்து மக்கள் மத்தியில வந்து இது ஒரு தப்பான விஷயம் மாதிரி கொண்டு போயிடறாங்க. ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ல த ப்ரைவேட் கம்பெனி ஷுட் ஏர்ன் மணி, தென் ஓன்லி இட் வில் க்ரோ அண்ட் த கான்ட்ரிபியூஷன் வில் கம் டு ஜிடிபி. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கும் வந்தாதான் நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஆமா, இப்போ யூஎஸ்லாம் அப்படிதாங்க. யூஎஸ் நீ எனி கண்ட்ரி யூ டேக், ஐ எம் புட்டிங் 1 ரூபி, ஓகே ஐ ஹாவ் டு டேக் 2 ரூபி பிளஸ் the achievement, the vision. For example, ஒரு அத்லட்டை நான் பார்க்குறேன், நான் அவனை எம்பவர் பண்ண போகிறேன், ஐம் கோன் டு ஸ்பெண்ட் ஃபார் இஸ் ட்ரைனிங். ஏன்னா அவனோட கரியர் இருக்குல்ல, இப்போ ஒரு அத்லட் வந்து பேஷனாக இருக்கு நான் பண்ணுறேன்னா அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான், அதுக்கு ஃபண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவன் ட்ரைனிங் ஃபண்ட் பண்ணும், கோச்சுக்கு ஃபண்ட் பண்ணும். ஸோ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும்போது அவன் வெற்றி அடைய வைக்கிறான் இல்லையா, அது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறான் கார்பரேட் ஃபண்ட் பண்ணி. நெக்ஸ்ட் விஷயம் வந்து அவன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் ஆர்வம். ஸோ அது பொலிட்டிசைஸ் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் சொன்ன ப்ராப்ளம் வந்து வென் தே பொலிட்டிசைஸ் திஸ், ஸோ விலகி போயிடுறாங்க. ஆ, ஸோ அதுதான் ப்ராப்ளம் வருது, அது பொலிட்டிசைஸ் ஆகக்கூடாது, இல்லைன்னா வந்து கஷ்டம்தான். கடைசி கேள்வி, ஹேமச்சந்திரன் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டார், சிபிஎல் இருக்குது, நாளைக்கு ஏதாவது இதை தாண்டி ஒரு லீகோ ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் உருவாக்கி நாளைக்கு வாட்ஸ்அப் மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒண்ணு வந்தா கூட நான் ஆச்சரியப்படுறது இல்ல. கண்டிப்பா இன்னும் 10 வருஷத்துல ஆக்சுவலா ஒரு ஹியூமன் பீயிங்க இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பாலிடிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐ வாண்ட் டு கிரியேட் சம் இம்பாக்ட் இன் தி சொசைட்டி, பிகாஸ் ஐ கேம் ஃப்ரம் வெரி ஆடி மட்டத்திலிருந்து வந்ததுனால எனக்கு எப்பவுமே அந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. ஓகே, பட் அது வந்து நான் ஒன்று ரியலைஸ் பண்ணது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதனாக வந்து நம்ம வந்து நம்மளை வளர்த்துக்கணும், அப்போ தான் வந்து சமுதாயம் நம்ம சொல்கிறத கேட்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேரை பார்க்குறேன் என்னை விட வந்து 100% வந்து இப்போ சமுதாயத்துக்காக போராடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஆனால் அவங்கள யாரும் மதிக்கிறது இல்லை. நான் ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறேன், ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ரிவியூவெலாம் நான் பார்த்துருக்கேன், யூ ஆர் வெரி அவுட்ஸ்டாண்டிங், எஸ்பெஷலி யூஆர் வெரி ஃப்ராங்க். அதனால் வந்து அதனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதை, ஏன்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸ்ன்றது நான் சொல்கிறேன். யாரும் மதிக்க மாட்டாங்க, நல்லவங்கன்றதுனால மதிப்பாங்களான்னா இல்லை. நீங்க நல்லவங்க திறமையானவனா மதிப்பாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றது பெரிய பிரச்சனையே இல்ல, சொல்ற ஆள் நல்லா இருந்தாதான் மதிக்கிறாங்க. அதான், சோ அதான் சொல்றேன், அந்த திறமையானவரா அச்சீவ் பண்ணியிருக்காரா அப்படின்னு தான் பாக்கலாம். நீ நல்லவன்றதெல்லாம் கிடையாது. சோ இந்த ரெண்டு கம்பைன் ஆகணும், உங்களுக்கு வந்து நல்ல இன்டென்ஷன் இருக்கணும். சோ எனக்கு அந்த நல்ல இன்டென்ஷன் இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் வந்து ஹேமச்சந்திரன் ஒரு தனி மனிதன் வளரணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்ன சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் ஐ கேன் கிரியேட் சம் இம்பாக்ட் இன் த சொசைட்டி. அதுக்கு பணமும் தேவை, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 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 இமேஜும் தேவை. இதுதான் வந்து ரியாலிட்டி, டு பி ஃப்ராங்க், இல்லைனா வந்து அது நடக்கவே நடக்காது. ஸோ எனக்கு வந்து நான் 50 வயசு வரைக்கும் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். I want to create more startup, I want to empower lot of startup companies, I want to do investment in startup. After 50, definitely I'll be full-time politician. So, அது வந்து எனக்கு ஏற்கனவே டிசைன் பண்ணதான். ஸோ அப்போ அந்த 50 அடையும் போது கண்டிப்பாக ஹேமச்சந்திரனா ஒரு ஆளாக வந்து நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன். பொருளாதார ரீதியாகவும் நான் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும், அதை வச்சு நான் நிறைய சமுதாயத்துக்கு செய்வேன். இது வந்து என்னோடய குரு பாண்டியராஜன் கிட்டேருந்து கற்றுக்கிறேன். அவர் அப்படிதான், அவர் வந்து சிவகாசியில் வந்து ஒரு சைல்டு லேபர். அவர் வந்து காலையில் வந்து ஸ்கூலுக்கு போவார், ஈவினிங் வந்து தீக்குச்சி. ஓகே, மேக்ஸ் வந்து அவர் யூஸ் டு டெல் தட் மேக்ஸ் வந்து நான் வந்து தீக்குச்சி அடிக்க தான் கற்றுக்கிட்டேன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து 60,000 ரூபாயில் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார், மாஃபான்ற ஒரு நிறுவனம். நிற்கும் அவடி தொகுதி விருது, அவர் வந்து சிவகாசி, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி என்ற இதில், இப்போ சிவகாசி மாவட்டம் மாறி இருக்காது. ஸோ அதில் வந்து 60,000 ரூபாயில் ஆவடியில் தான், அந்த ஒரு பெரிய ஸ்லம்மில் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அது 60,000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணது, டுக் த கம்பெனி 1,200 க்ரோஸ், அது கம்பெனியோட டேர்ன் ஓவர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பெரிய லெவலில் வந்தோடனே ஒரு எம்என்சி வந்து அந்த கம்பெனியை வாங்கிடுச்சு. ஓகே, ஸோ அவர் வந்து அஸ் அ இண்டிவிஜுவல் யூஸ்ட் இஸ் ஐடியாஸ், அவரோட ஃபிலாசபி. அவர் லைஃப்பில் வந்து கடைப்பிடிக்கிற மூணு விஷயம் தான் நான் எப்போ, அவர் வந்து பேஷனேட், அவர் வந்து டயர்டே ஆக மாட்டார். நீ எப்போ போனாலும் என்ன ஒர்க்னாலும் அந்த ஒர்க் பற்றி அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இவள் ஒர்க், அது ஒரு பேஷனேட். டிரான்ஸ்பெரன்சி, அவர் மாதிரி டிரான்ஸ்பெரண்டாக ஆள் நீங்கள் பார்க்க முடியும். அது அதனால தான் வந்து எல்லாமே எல்லா மீடியாமே வந்து அவர் மினிஸ்டர் ஆகணும்னு அவரை பாராட்டுறது காரணம் வந்து அவரோட டிரான்ஸ்பெரண்டான ஒரு ஆள். ஓகே, இஸ் வெரி டிரான்ஸ்பெரண்ட், யூ ஆல்வேஸ் ஸ்பீக் ட்ரூத். ஓகே, யூ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் தி சொசைட்டி, அந்த டிரான்ஸ்பெரன்சி
அவருடைய அந்த பேஷன், அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு எதனா பண்ணணுன்ற நல்ல எண்ணம். அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது. ஸோ ஓகே, ஸோ பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கு, அதுதான் எனக்கும். எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது, ஆனால் பிஸ்னஸாக ஒரு கம்பெனியை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போன்ற ஆசை எனக்கு. பேராசையாக இருக்குது, ஆசை விட பேராசையாக இருக்குது. இந்த தனி ஊர்வலில் சொல்லுவாங்களே, ஆசை விட பேராசையை தான் வெற்றி அடையும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நல்லது பண்ணுன்ற பேராசை எனக்கு இருக்குது. ஆஃப்டர் 50 டெஃபினெட்லி ஐ வில் பீ இன் டு பாலிடிக்ஸ், பிகாஸ் ஐ நோ பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஐ நோ பாலிடிக்ஸ், ஐ பீன் இன் டு பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஐ வி ஸ்டுட் இன் எலெக்ஷன்ஸ், வி காட் 40,000 வோட். எனக்கு அந்த பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸும் ரொம்ப நல்லா தெரியும். ஐ இன்ட்ராக்டட் வித் லீடர்ஸ் லைக் இப்போ இருக்கிற கரண்ட் சிஎம் ஜெயலலிதா மேடம் தான் ஃபஸ்ட்டு நான் அவங்களை மீட் பண்ணும்போது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ மேடம் நான் பர்சனலாக நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். ஷீ சப்போர்ட்டட் மீ அ லாட். என் சிஸ்டர் மேரேஜ், என் கல்யாணம் வாழ்த்துக்கள் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஷீ இஸ் சச் அ வண்டர்ஃபுல். அதே மாதிரி டிஎம்கேலேருந்து எனக்கு நிறைய லீடர்ஸ் தெரியும், வைகோ சார் நிறைய தெரியும், எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லேருந்து நிறைய எனக்கு நிறைய ஒரு லேர்னிங்ஸ் இருக்குது. அந்த லேர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக 50 வயசுக்கு அப்புறம் நான் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவேன் ஒரு சமுதாய மாற்றத்துக்காக கண்டிப்பாக. அது இப்போதைக்கு எனக்கு வந்து சிபிஎல் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் ஆக்கணும், கண்டிப்பாக அந்த முயற்சியில் தான் நான் இறங்கியிருக்கேன். அப்புறம் என்னோட பிராண்ட் அவதார்னு இன்னொரு கம்பெனி இருக்குது, பிராண்டிங் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐ வாண்ட் டு டேக் தீஸ் டூ கம்பெனி ஆஸ் அ பிக் பிராண்ட். அது அது அறியும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்கிறீங்களா, அப்போ தான் ஒரு பெரிய பெரிய திருப்தி வரும். அதுக்கப்புறம் ஐ வில் டெஃபினெட்லி ஃபுல் டைம் இன் டூ சோஷியல் சர்வீஸ். இப்போது நான் பண்ணுற விஷயங்கள் என்ன, நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வந்து ஒரு சமுதாய கண்ணோட்டத்தை தான் நான் பண்ணுவேன் எது வந்தாலும். ஸோ அது இல்லாமல் இல்லை. ஸோ நான் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலும் இதனால சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும், என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது என்னுடைய எண்ணத்துலேயும் இருக்குது, செயல்லையும் இருக்குது. ஸோ அது நடந்துட்டு இருக்கு. இறுதியாக, ஏன்னா ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கிட்ட ஒரு ஒரு டெம்ப்ளேட்டாகவே ஒரு க்வெஸ்சன் வச்சுருப்பேன், யூத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு உங்களை விட ஒரு ஆள் சொல்ல முடியாது, ஏன்னா யூ ஹவ் ரியலி அச்சீவ்ட் சம்திங் இருக்கு லாங் வே. அதான், பட் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து வேலிடாக இருக்கும், பிகாஸ் யூ ஹாவ் திங்ஸ் டு பேக்அப். நாளைக்கு வந்து ஒரு கூகுள் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஒரு தமிழ் மீடியத்தில் படித்த பையன், தமிழ் மீடியனாவே நக்கலாக பார்க்குற ஒரு சொசைட்டி இது, அதில் படித்து இங்கே வந்து நிற்கிற ஒரு ஆள். இன்றைக்கி இதே மாதிரி ஒரு பையன் 12வதுல தோத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க பாருங்க பசங்க. இல்லை காலேஜில் தெரியாத ஒரு டிகிரி எடுத்துட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. நாளைக்கு என்ன என்னத்தை வேலைக்கு எங்கே போக போகிறோன்னு தெரியல, அப்பா குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. அந்த பசங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு மெசேஜ் உங்ககிட்ட இருந்து ஒரு ஷார்ப்பான ஒரு மெசேஜ் எனக்கு தேவை. ஷார்ப்பாக சொன்ன லைஃப், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் சரி, காலேஜில் டிகிரி வந்து ஃபெயில் ஆனாலும் சரி, இல்லை டிகிரி வாங்கலனாலும் சரி, நீங்கள் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த முதல் வெற்றிக்கான முதல் அறிகுறி ஒரு முதல் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ முதல் விஷயம் தேவை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பாக. நம்ம வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணணுன்ற நம்பிக்கை கண்டிப்பாக, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் வந்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அவன் அது பண்ணுறான், அதெல்லாம் நான் இது பண்ணணும், இவர் எப்படி வெற்றி அடைஞ்சார் நானும் அதே ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய மாட்டீங்க. நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு ஃபிலாசபி இருக்கும்ல, அது மேலே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் நீங்கள். அதனால தான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ரோண்டி பிரேன் ஒரு புக் இருக்குது, ஆஸ்திரேலியன் ஆத்தர். இது வந்து பாரதியார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. நம்ம என்ன சொல்லுவார்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன தெரியுமா, இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, நாலு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை நினைக்கும் போது அது நல்லதே நடக்கும். உண்மை, இது வந்து ரியலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாலு பேர் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அப்படியே நடக்கும். நீங்கள் வந்து ஐயோ இது நடக்காதுங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நடக்காது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப்பில். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரோண்டி பிரான் எழுதியிருக்காங்க. நம்ம பாரதியார் வந்து ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் வருதோ இல்லையோ எல்லாரும் சேர்ந்து ஆஸ் வி காட் தி இண்டிபெண்டன்ஸ் ப்ளீஸ் செலிப்ரேட். எல்லாரும் சேர்ந்து வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சு வந்தா எப்படி செலிப்ரேட் பண்ணீங்களோ அப்படி செலிப்ரேட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்றாரு. அதுதான் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், கலெக்டிவ் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் கண்டிப்பாக. இது வந்து யூனிவர்சல் லா. இது நம்ம வந்து அது கடவுள்னு சொல்கிறோம், எதுவும் சொல்கிறது, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசில்
ஓகே இன்றைக்கி ஃபெயில் ஆகிட்டுனா ஓகே நான் வந்து கண்டிப்பாக ஆஃப்டர் 3 இயர்ஸ் நான் ஒரு பெரிய நல்ல இடத்துல இருப்பேன் அந்த நம்பிக்கை உங்கள் மனசில் வறக்கணும் அது செயலையும் காட்டணும் நீங்கள் அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் ஒரு ஃபெயில் ஆகிட்டோன்னு அதே வச்சு நம்ம நினைக்கக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் நிறைய தோல்விகள் சந்திப்பீங்க லைஃப்பில் நிறைய ஹர்டில்ஸ் இருக்கும் இப்போ எனக்கே நிறைய இருக்குது பட் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போனால் தான் அந்த உங்களுக்கு என்ன எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும் இல்லைனா நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும் இதுதான் எல்லாருமே சொல்கிற விஷயந்தான் இது வந்து ஒரு பெரிய இது வந்து உண்மை அதாவது தண்ணின்றது உண்மை இல்லையா ஸோ ஸோ சுடு தண்ணி சுடுன்றது உண்மை தானே அதே மாதிரி தான் பாசிட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறது உண்மை நான் டிஃப்ரெண்ட்டாக எதனா சொல்லணுன்றதுக்காக நான் வந்து வேறு விஷயம் சொல்ல விரும்பலை இதுதான் உண்மை இது வந்து யூனிவர்சல் தான் இது வந்து நீங்கள் உங்கள் மனசில் இது நல்லது நடக்கும்னு நினைங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக வெற்றி அடையும் நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு செலிப்ரிட்டியோட படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி வந்து பார்த்துருக்கேன் இப்போ அந்த செலிப்ரிட்டியோடய வந்து அவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்கேன் நான் இது வந்து நான் படம் பார்க்கும்போது நினச்சானா எனக்கு தெரியாது பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் இவரோட பேசணும் ஃபோட்டோ எடுக்கணுன்ற எண்ணம் இருந்தது அது அச்சீவ் ஆயிடுச்சு ஸோ அது வந்து அந்த அந்த அது வந்து ரொம்ப யூனிவர்சல் லா அது அதே மாதிரி தான் நான் வந்து பொலிட்டிக்கல் லீடர் எஸ்பெஷலி மேடம் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஓகே ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஷீ இஸ் எ வெரி இன்ஸ்பிரேஷனல் ஃபிகர் டு மீ அவங்கள வந்து நிறைய வாட்டி வெளியே பார்க்கும்போது இவங்களை எப்பயாவது மீட் பண்ணி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் அதுதான் என்னோடய விஷனாக இருந்தது அதாவது நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஸோ அது நடந்துச்சு ஸோ அது மனசில் நீங்கள் நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்கும் கண்டிப்பாக ஸோ இப்போ கூட நான் நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் சாதிக்கக்கூடிய விஷயம் ஐ மீன் நிறைய விஷயங்கள் எனக்கு சாதிக்கணும்னு ஆசை இருக்குது அதெல்லாம் நினச்சிட்டே இருக்கேன் அது நடந்துகிட்டே இருக்குது இது வந்து நான் ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி சொல்கிறேன் நான் வந்து புக்கில் படித்தோ என்ன சொல்லலை நான் நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் நீங்கள் ஒன்று ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைப்பீங்களே அது வந்து திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடந்துடும் உங்களால் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும் இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது திஸ் இஸ் கால் லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் பாசிட்டிவ் தாட்ஸ் வாட் எவர் இதுதான் எல்லாம் ஸோ நம்ம எது எதுக்கு தீனி போடுறோமோ அதுதான் நடக்கும் ஃபார் எக்ஸாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ நம்ம வந்து தீனி வந்து பாசிட்டிவ் தாட்ஸுக்கு போகணும் நம்ம மைண்டில் வந்து தீனி வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் தீனி போட்டிங்கன்னா அது அப்படியே நடக்கும் அதான் மன எண்ணம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மன எண்ணம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் உண்மையாலுமே இன்ஸ்பைரிங் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஆக்சுவலாகவே இன்ஸ்பைரிங்கான ஒரு இன்டர்வியூ ஐ லேர்ன் இட் என்னென்னா என் பசங்க அவங்க நிறையா லேர்ன் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி ஆடியன்ஸும் நிறைய அதுலேருந்து லேர்ன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் I wish you nothing but success and this is the starting point அப்படினு நினைக்கிறேன் நானு எனக்கு என்னன்னா ஒரு நாள் ஒரு வேர்ல்டு ஸ்டேஜில் உங்களோட ஒரு ஒரு உண்மையாலுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக பார்க்கணும்னு ஆசை அது கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக அன்னைக்கு பண்ணும்போது எனக்கு மீட் பண்ண டைம் தாங்க கண்டிப்பாக அதான் நடக்க வாய்ப்பு இருக்கு அதை அச்சீவ் பண்ணி நான் அந்த பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் பட் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு இந்த சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் மீ ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் இப்போ தனி மனிதனாக வெற்றி அடைஞ்சனா இல்லை ஸோ என் மேலே நம்பிக்கை வச்ச ஃப்ரெண்ட்ஸு என் மேலே நம்பிக்கை வச்ச இன்வெஸ்டர்ஸு என் மேலே நம்பிக்கை வச்ச செலிப்ரிட்டிஸு ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஜெயிச்சு காட்டணும் அந்த ஒரு கடமை எனக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நான் வெற்றி அடைவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வித் சப்போர்ட் ஆஃப் ஆல் த குட் பாசிட்டிவ் தாட்ஸ் பீப்புள் லைக் யூ ஸோ கண்டிப்பாக வெற்றி அடைவேன் நீங்களும் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இதை கண்டினியூவாக அப்படியே பண்ணுங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க கண்டிப்பாக ஸோ ஏன்னா அது உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி இந்த மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் பிராண்டிங் எல்லாம் போயிடும் போயிடும் ஸோ உண்மையான பிராண்டிங் தான் நிலைக்கும் ஸோ என்றைக்குமே வந்து பிராண்டிங்ன்றது எல்லாம் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ண செலவு பண்ணி அப்படி பண்ணால் அது ஜெயிக்கும் அது ஜெயிக்கவே ஜெயிக்காது த பிராண்டிங் இஸ் எமோஷன்ஸ் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பிராண்டிங் இஸ் நத்திங் பட் எமோஷன்ஸ் ஸோ உங்கள் எமோஷன்ஸும் அந்த பிராண்டு கனெக்ட் ஆச்சுன்னா அது யாராலும் பண்ணிக்க முடியாது ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு விஷயத்த பிராண்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் போய் முடியும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் யுவர் டிரான்ஸ்பரன்சி இது நிறைய கான்ட்ரவர்ஷியல் இது வந்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணணுன்ற ஒரு ஆசை உங்களை சந்திச்சில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம்